நீங்க மெடிடேஷன் இஸ் ஆல்சோ நாட் ரிக்வயர்ட் டு கோ டுவர்ட்ஸ் லைக் நோ டு அட்டைன் தி ஸ்டேட் ஆஃப் பிளஸ் னு சொல்றீங்க. ஆமா, மெடிடேஷன் தேவையில்ல. எக்ஸாக்ட்லி, மெடிடேஷன் எல்லாமே ஒரு ஸ்டேட்டை மெயின்டெய்ன் பண்றதுக்காக உள்ளதுதான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற உண்மையில என்னன்னு சொன்னா, நம்ம எதையோ அடையணும் அடையணும்னு நினைக்க அடையிறதுக்கு ஒரு ஆளை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி, நமக்கு வந்து இங்கே அடையணும்னு எனக்கு ஒன்று கிரியேட் பண்ண பண்ண அடையிறவர்னிட்டு ஒருத்தரை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உண்மையில் அடைய அப்படி ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டியை ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு டுவலிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம எதெல்லாம் நமக்கு அனுபவம் ஆகுதோ அந்த அனுபவம் வேறு, அந்த அனுபவிப்பன் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பட் இருந்தாலும் அந்த அனுபவிப்பன் தான் வந்து இப்படி ஒரு டுவல் நேச்சரை கிரியேட் பண்ணி பண்ணி அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல. அதனால் இங்கே ஒரு நேரத்தில் ஒரு அனுபவம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அனுபவம் வந்து போயிட்டே இருக்கு. அந்த அனுபவம் வந்து தனக்கு தானே எப்போ முரண்படுதுன்னு சொன்னால், நான் அந்த அனுபவத்துலேருந்து விடுபடணும், அல்ல இந்த அனுபவத்தை நான் ரிட்டைன் பண்ணிக்கிடணும்னு ஒன்று விடுபடணும், இல்லை ரிட்டைன் பண்ணணும் நினைக்கும் பொழுது ஏதோ ஒன்று ரெண்டு நபரை கிரியேட் பண்ணிடுறோம். அந்த டுவலிட்டி தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால் ஒன்று தான் போயிட்டே இருக்குது, வருது போகுதுங்கும்போது மொத்தத்தில் எந்த அனுபவம் வரதுனால அந்த அனுபவத்துக்கு அந்நியமாக இன்னொரு அனுபவிப்பனை கிரியேட் பண்ணுறது தான் ப்ராப்ளமே. அதனால் அந்த அனுபவிப்பன் வேறு, அனுபவம் வேறு இல்லைங்கிற மாதிரி வந்துட்டுனாலே எல்லாமே அது தானாகவே எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துடும். இப்போ எல்லா குருஸ் எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் என்னென்னா என்லைட்மெண்ட், லிபரேஷன் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லோரும் டுவர்ட்ஸ் அதுதான். இப்போ நிறைய பேர்ட்ட என்ன எனக்கு என்லைட்மெண்ட் வந்துருச்சு அவங்கவுங்களாம் சொல்லிப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த ஸ்டே அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது கூட அந்த தாட் ப்ராசஸ் தேவையா அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலாக இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு. இல்லை, இப்போ நாமளும் அந்த லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்ங்கிற பேரை சொல்கிறோம், ஆனால் நாம் சொல்கிற அந்த மீனிங் என்னங்கிறது சனாதன மார்க்கங்களில் சாதாரணமாக சொல்கிறது வேறு, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாம் ஒரு சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு மட்டும்தான் சொல்கிறோம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் இயற்கையான இயக்கமே லிபரேஷன், அந்த முக்தி லிபரேஷன்லாம் உங்கள் இயற்கையான இயக்கமே அதுதான். நமக்கு அங்கே எதாவது செய்யணுங்கிற முயற்சியே தேவையில்லை, அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். அப்படி கண்டுபிடிக்கிறது தான் என்லைட்டன்மெண்ட் சொல்கிறோம். இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையான இயக்கத்துக்கு நீங்கள் குறுக்க நிற்க மாட்டீங்க. இந்த இயற்கையான இயக்கமே லிபரேஷன் தான் அது. இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்னுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம போய் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் இல்லை. சொல்லப்போனால் எல்லாருடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம இயற்கையான நிலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்றோம், அவ்வளோதான். அது இருக்குது. நாம் எதையோ ஒன்று செலக்ட் பண்ண அந்த இயற்கையான நிலைக்கும் நாம் செலக்ட் பண்ணுற இடத்துக்கும் இடையில ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிருக்குது. அதனால் நம்ம அங்கே ஒன்றுமே செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, எதையுமே நம்ம ஒன்று பிடிச்சி வைக்க வேண்டிய தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம என்லைட்டன்மெண்ட் பேர் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோன்னு சொன்னால் அந்த இயற்கையான இயக்கம் இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கொஸ்டின், லைக் இப்போது வல்லாரை நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இதாக சொல்கிறேன், ஏன்னா அந்த பீயிங்கை வந்து பெருசாக பார்க்குறேன். பெருசாக பார்க்குறேன்னா பிகாஸ் அவர் நினைக்கிறப்போ கணிரும். ஆக்சுவலாக இப்போ இனிமேலாச்சும் முடிச்சுக்கோங்கப்பான்னு அவர் போய் கதவை சாத்தினார், இனிமேல் நான் இதுதான் கடைசிப்பா அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து இவங்களாம் பெரிய பீயிங்ஸ். ஆக்சுவலாக வந்து அவங்கவுங்க பிரசன்ஸ் சொல்கிறாரு, ரமண மகர்ஷி இவர் சொல்கிறாரு, ஏன்னா இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம அந்த கேட்டதான், நான் உணர்ந்ததுலேயே இது இல்லை, ஜஸ்ட்டு கேள்வியாக கேட்குறேன். அந்த பீயிங் அவ்வளோ பெரிய பீயிங், லைக் அவர் இருந்து அவர் இதெல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அடுத்து ஒளியாக போயிட்டாருன்றாங்க. யாரும் அந்த கதவை திறந்தா உள்ள எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி ஒரு பீயிங்க்கு இங்கே சாத்தியமாகுது? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, அவரும் ஹியூமன் பீங் நம்மளுக்கு நடுவில் தான் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கேள்விப்பட்டதான், லைக் என்ன புக்ஸில் இருக்குது, மற்றவங்க சொன்ன விதங்களில் இதே மாதிரி நிறைய பீயிங்ஸ் இருக்காங்க. இப்போ சித்தர்களை பற்றி சொல்கிறாங்க, இத்தனை பேர் இந்த மலையை வந்து ஃபுல்லாக சித்தர்கள் ஆட்சி பண்ணுற மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்தால் ஒரு டைம் பீரியடில் வந்தால் அந்த பாசங்கள் வீசும் அப்படி இருந்தால் அங்கே நில்லுங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டீரிக்கலாக கேட்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சம்டைம்ஸ் என்னென்னா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபீல் வருது, அதெல்லாம் உண்மை அப்படின்னு உள்ளே சொல்லுது, ஆனால் வெளியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வெளியே சொன்னால் முட்டாளுன்றவாங்க. ஆக்சுவலாக அதோட தன்மை தெரிஞ்சவங்ககிட்ட பேசணுன்னா, அதை டிஸ்கஸ் பண்ணோன்னா அது நல்லாயிருக்கு. இதை இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறது, லைக் இன்னும் இப்போ இந்த இப்போ வள்ளலாரியோ இவங்களெல்லாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு எப்படி அது சாத்தியமாகுது? அது எல்லா பீயிங்ஸ்க்குமே கேப்பபிலிட்டியாக கேப்பபிளாக லைக் அச்சீவபிளாக அப்படின்ட்டு. இல்லை, அதாவது இப்போது நீங்கள் ஃபிலிமை டைரக்ட் பண்ணுறீங்கன்னா யாரெல்லாமோ என்னெல்லாமோ உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கைட்லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் பண்ணுறது தான் முக்கியம்.
அதுக்கு சப்போர்ட்டிவாக வர்றதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். நாம் நம்ம காலில் நாம் நடக்க பிடிக்கணும், நாம் நடந்து போகணும். அதுக்கு உதவியே என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம். மொழியே அடுத்தவங்க மேலேயும் நம்ம சாஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம நடக்கிறதே மறந்துடுவோம். அதனால் எல்லாத்துட்டையுமே ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. எது எதுவும் நமக்கு வருதோ அதை எடுத்துக்கிடலாம். ஆனால் சிலதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டிக்கலாக உள்ளதெல்லாம் பொதுவாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மிஸ்டிக்கல் அவாய்ட் பண்ணோன்னு சொன்னால் நம்மளை அறியாமல் என்ன ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் அது அது மேலே தான் ஒரு அட்ராக்ஷன் வரும். நம்ம ஒரு மிஸ்டிக்கலாக போகணுங்கிற மாதிரி ஒரு இதுதான் வரும். முடிய அந்த மாதிரி இதுகளில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் இழந்துடும். அது நல்ல அந்த சித்தர்கள் அது இதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் யோகிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி அதை நம்ம யோகா பண்ணி சில இதெல்லாம் அடையும். அந்த மாதிரி அடைகிறதுங்கிறதோட கூட இந்த என்லைட்டன்மெண்ட் லிபரேஷனுங்கிறது நம்ம வாழ்க்கையோட சேர்ந்தது. அதனால் என்லைட்டன்மெண்ட்டையும் லிபரேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டது வாழ்க்கையை வாழ்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு மிஸ்டிக்கலாக உள்ளது. அதில் போனான்னா போனவங்கள்லாம் நமக்கு அந்த மாதிரி போனவங்கள்லாம் கூட நிறையவரோட பற்றிலாம் நமக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி அவங்களே சொல்ல மாட்டாங்க. சரி ஏதோ மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சு இப்படி வந்துட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் சொல்லவங்களே அவங்க நிலையை பற்றி அவங்களே உயர்வாக சொல்ல மாட்டாங்க.